வெளியில எங்கேயும் பெட்டிபடி மைக் வச்சு பாடிடாதேனா நல்ல கலெக்ஷன் வரும். என்ன பசங்களை எல்லாம் சௌக்கியமா இருக்கிறீங்களா? கர்த்தர் கிருபையோட சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட அபிஷேகத்தோட வல்லமையோட பரிசுத்தத்தோட உண்மையோட உத்தமத்தோட நன்றாக இருக்கிறேன். ஆமே. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த ரத்தத்தினால எவையவையெல்லாம் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தாரோ அதெல்லாம் வச்சு அந்த சுகத்தோட பலத்தோட அபிஷேகத்தோட அப்படி சொல்லும் போது அது ஒரு கன்ஃபெஷன் தானே. அதனாலதான் அண்ணா அப்படி சொல்றது. யார் அப்படி கேட்டாலுமே நீங்கள் அப்படி சொல்லி பழகுங்க. என்ன நீங்க சொல்லும் போதே அப்படியே உங்களை பெரிய பயில்வான பாக்குற மாதிரி இருக்கு. பயில்வான பாக்குற மாதிரி இருக்கா? மேல எல்லாம் கட்டி கட்டியாவா இருக்கு? இல்ல இல்ல, நீங்க சொல்லும் போது அப்படியே செம்மையா ஸ்ட்ராங்கா இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வேதாகமத்துல இந்த கன்ஃபெஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கன்ஃபெஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது, இருதயத்துல நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது நாவுனால நீங்க அறிக்கை பண்ண வேண்டும். இருதயத்துல விசுவாசிக்கப்படுகிறது எதுவோ அது நாவினால அறிக்கை பண்ணப்பட வேண்டுமா? உள்ளத்துல நாம எதை விசுவாசிக்கிறோமோ, உள்ளத்துல நாம என்ன வச்சிருக்கிறோமோ அதுதானே வாயில வெளியில வரும். இப்ப யார் மேலயாவது கோபம் இருக்குன்னு வைங்க, ஜாக்லினுக்கு ரோசி மேல ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஜாக்லின் ரோசிய பார்த்து அப்படின்னு கோபத்துல பேசுற வாய்ப்புகள் இருக்கும்ல. கரெக்டா சொன்ன ரோசி. அப்போ அந்த இருதயத்துல நிறைஞ்சிருக்கிறது வாய் மூலமாக வெளியில வருது தானே. நிறைய குடும்பங்கள் அப்படி நடந்திருக்கு, ஸ்ட்ரீட்ல எல்லாமே நிறைய ஃபைட்ஸ் நடந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ எல்லாத்தையுமே உள்ளத்துல வச்சு வச்சு அந்த அது அப்படியே பூகம்பமா எரிமலையா அடக்கி வைக்க முடியாம டமார்னு வெடிக்கும் போது பெரிய சண்டை வந்துருது இல்ல. இருதயத்துல நல்ல விஷயத்த நாம அடக்கி வச்சு அதை நாம கன்ஃபெஸ் பண்ணுமா இருந்தா அது எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலன் தானே. வேதாமத்தின்படி கன்ஃபெஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன
அதை குறித்து நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? அவனவன் இந்த வாயில விதைக்கிற இந்த வார்த்தையினால, அவனவன் பேசுகிற இந்த வார்த்தையினால, சொல்லுகிற இந்த அறிக்கை பண்ணுகிற இந்த அறிக்கையினால அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் வாயின் பலனால், அதாவது இந்த நாவின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடுலையும் சொல்லப்பட்டிருக்கு தானே. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மரணம், ஜீவன், இவை எல்லாவற்றுக்கும் அதிகாரம் இந்த நாவில் கொடுக்கப்பட்டிருக்கான். நாம் நன்மையாக பேசினா எங்களோட வாயின் பலனால வயிறு நிரம்பும். அப்படின்னா நம்ம நன்மைக்கு ஏதுவாக சாதகமானதை பேசினா நாம வாழலாம், தீமைக்கு ஏதுவாக பேசினால் நாம சாகலாம். எப்படி? எங்களோட வாயின் வார்த்தைகளாலேயே பாதகமானது எங்களோட வாழ்க்கையில நடக்கும், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கான். என்ன ஜாயினா? மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்துல, அதிகாரத்துல இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை நாம பயன்படுத்தி நன்மைக்கு ஏதுவா யூஸ் பண்ணா நன்மை நடக்கும், தீமைக்கு ஏதுவா யூஸ் பண்ணா தீமை நடக்கும். இப்போ யாரையாவது பார்த்து நீங்க, நீ பட்டுப்போ, நீ செத்துப்போ, நீ ஒன்றும் இல்லாமல் போ இப்படின்னு எல்லாம் வார்த்தைகளை பேசுவாங்க தானே. அப்படி சொல்லும் போது அது அப்படியே நடக்குமா? அண்ணாக்கு இதை பத்தி பேசும்போது ரோசி ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி செய்தார்களாம், என்ன ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். அந்த ரிசர்ச்ல ரெண்டு பியோர் வாட்டர், சரியா, ஒரு கிளாஸ்ல எடுத்து அந்த ரெண்டு கிளாஸையும் வச்சுட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணீர்ல தன்னுடைய வாயை கிட்ட கொண்டு போயிட்டு அதுல நல்ல வார்த்தைகளை பேசினாங்களாம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ பரிசுத்தத்தோடு இருப்பாய், நீ நல்ல வளர்ச்சி அடைவாய், நீ நன்றாக பலப்படுவாய், நீ சுத்தமாக இருப்பாய் இப்படின்னு சொல்லி நன்மைக்கு ஏதுவான சாதகமான வார்த்தைகளை ஒரு கிளாஸுக்குள்ள வாயை வச்சு பேசினாங்களாம், சரியா. அந்த ரிசர்ச்சை பாருங்க, இன்னொரு கிளாஸ்ல உள்ள அந்த தண்ணீர்ல வாயை வச்சு பாதகமானது, நீ செத்துப்போ, நீ நாச்சமா போ, நீ ஒன்றும் இல்லாமல் போ, நீ பலன் கொடுக்காமலே போ அப்படின்னு பாதகமானதை பேசினாங்களாம். பேசின பிறகு இந்த ரெண்டு தண்ணீர்களை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்களாம். டெஸ்ட் பண்ணும்போது அந்த நன்மையான சாதகமான வார்த்தைகளை பேசின அந்த வாட்டர் இருக்குல்ல, பியோர் வாட்டர், அது மாறாம அப்படியே பியோர் வாட்டராகவே இருந்துச்சான். இப்போ ரெண்டாவது இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் எல்லாமே அதுல நிறைஞ்சிருந்துச்சான். இப்ப இது எது எப்படி சாத்தியம், என்ன விதமானு சொல்லி புரிஞ்சிக்கவே முடியல. பட் இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நாம வரலாம். என்னன்னா, நாம பாதகமாக பேசும்போது அதுல பாதகமான விளைவுகள் இருக்குது, நடக்குது. சாதகமாக பேசும்போது சாதகமான விஷயங்கள் நடக்கிறது, இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் அந்த நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல உண்டு. நீங்க ஒரு ஆளை வாழ வைக்கிறதுக்காகவும் நீங்க பேசலாம், ஒருவரை சாகடிக்குவதற்காக, ஒரு ஆளுடைய வாழ்க்கைய அவமதித்து போடுவதற்காக, வீழ்த்துவதற்காகவும் இந்த நாவை நீங்க பயன்படுத்தலாம். இப்ப சாதாரணமா பெற்றோர் பண்ணுகிற ஒரு தவறு என்னன்னா, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ உருப்படவே மாட்டே, நீ கழுத, நீ நாய், நீ பூனை, நீ கரடி இப்படி எல்லாம் திட்டுவாங்க. திட்டு வாங்கியிருக்கிறீங்களா ரோசி? உன்னோட ஃபேஸ பார்த்தா ஏதோ அப்படி கரடி, பூனை, நாய், பேய் இப்படி எல்லாம் திட்டு வாங்கின மாதிரி இருக்குதே. தனியா பேசிக்கலாமா? இப்படிதான் திட்டு வாங்கிருக்கிறீங்களா? இல்ல நீங்க யார்கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல நீங்க தான் அம்மா அப்பாவுக்கு அப்படி பேசுவீங்களா? நாயே, பேயே, பூனை அப்படி நீங்க பேசுறீங்களா? நீங்க எல்லாம் குட் பசங்க. என்ன குட் பசங்களா? நீங்க ஜாயினா குட் பசங்களா? அப்படியா?
வீட்டில் போயிட்டு கேட்டால் தான் தெரியும் உங்கள் வண்டவாளங்கள் எல்லாம். என்ன சரி, இப்போ அப்படி பேசும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன் இரத்த உறவு தானே, அவங்களுக்கு அவங்க மேலே அதிகாரம் இருக்குதானே, தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு தானே, அப்போ அவர்களுக்கான உத்தரவாதி அவங்க தானே, அவர்கள் சொந்த உரிமை பெற்று அந்த பிள்ளைகள் மேலே ஒரு பாதகமான ஒன்றை பேசும்போது அதோடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்குமா? நன்மையானவைகளை பேசும்போது நன்மையானவைகள் நிறைவேறும், நன்மையான பலன் வரும். பாதகமானது நீ உருப்படவே மாட்ட, நீ ஒன்றுக்கு லாய்க்கே கிடையாது, நீ கழுதமைக்கத்தான் லாய்க்கு, நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, ஒரு கடலை கடை கூட வைக்க உனக்கு லாய்க்கு கிடையாது, உன்னை பெத்ததுக்கு ரெண்டு தென்னம்பிள்ளைய பெற்றுக்கலாம், இப்படி எல்லாம் பேசுறத கேட்டுருக்குறீங்களா? ஊர்ல இப்படி எல்லாம் நடக்குது இல்ல? அப்ப அப்படி பேசும்போது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கிட்டத்தட்ட டோட்டலாவே ஸ்பாயிலா போய் அவர்கள் விதைத்ததின்படியே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ எங்களுடைய வாயின் வார்த்தைகள், அந்த கன்ஃபெஷன் மிக மிக அவசியம். இந்த புதிய சிருஷ்டி, ரோசி ஐசாக் உனக்கு அதை பத்தி எல்லாம் சொன்னானா? சொன்னானா? அப்போ அந்த புது சிருஷ்டியுடைய அந்த புதிய விடயங்கள்ல, புதிய சத்தியங்கள்ல, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதான புதிய சிருஷ்டியுடைய புதிய உடன்படிக்கையில் இருக்க சத்தியங்களின்படி இந்த கன்ஃபெஷன் மிக 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 அவசியம். இப்போ நீங்க எல்லாம் ப்ரேயர் செய்றீங்கல்ல மார்னிங் டிவோஷன் டைம், உங்களுக்கு இருக்குதா டிவோஷன் டைம்? இருக்கு. அந்த டிவோஷன் டைம்ல நீங்க ப்ரேயர் பண்றீங்க, கரெக்ட்? பைபிள் ரீட் பண்றீங்க, கரெக்ட்? மெடிடேட் பண்றீங்க, அப்படித்தானே? வர்ஷிப் பண்றீங்களா? இப்போ எத்தனை பேர் உங்களுடைய ப்ரேயர் டைம்ல நான் கன்ஃபெஷனும் பண்றேன், வேத வசனத்துல சாதகமாக என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அவைகளை நான் கன்ஃபெஸும் பண்றேன் என்னோட டிவோஷன் டைம்ல, எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இல்லையா? இல்லதானே ரோசி? அப்போ இன்றைக்கு உங்களுடைய ப்ரேயர் லைஃப்ல இன்னொரு முக்கியமான அம்சம் நீங்க ஆட் பண்ணிக்க வேணும். என்ன தெரியுமா? கன்ஃபெஷன் டைம். என்னது? எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம். மறுபடி சொல்லுங்க. அறிக்கையின் நேரம் சொல்லுங்க. நிறைய ஆவிக்குரிய தலைவர்கள் இந்த நோக்கத்திற்காகவே வாக்கு தத்தங்களையும் ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில அன்றாடம் அறிக்கை பண்ண வேண்டிய விஷயங்களை அவங்க சின்ன சின்ன ஒரு புக்லெட்டா அவங்க அடிச்சு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க அவைகளை கூட நீங்க பார்த்து சொல்லலாம். அறிக்கை என்பது மிக மிக அவசியம். என்ன சாதகமான அறிக்கைகள்? நான் நன்றாக இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் ஜெயத்தோடு இருப்பேன், நான் சுகத்தோடு இருப்பேன், நான் ஆரோக்கியத்தோடு இருப்பேன், இயேசுக்கு சிரத்தம் என்னை முழுவதுமாய் கழுவி இருக்கிறது, எனக்குள் பாவம் இல்லை, எனக்குள் பலவீனம் இல்லை, என்னுடைய அபிஷேகத்துக்கு நேராக ராஜாக்களும் அதிகாரிகளும் வருவார்கள், நான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், இப்படி நல்ல வார்த்தைகள் நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணலாம்ல. நான் என்னுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். இந்த பைபிளில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், வெற்றி நடை போடுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ முடியும். அண்ணா ஒரு முக்கியமான ஒரு ரிவைவலிஸ்ட், ஒரு எழுப்புதல் வீரர், அவருடைய புக்கை வாசித்தேன். வாசிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ப்ரேயர் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு மினிஸ்ட்ரிக்காக வெளியில் போவாங்கல்ல, வெளியில் போகும்போது வீட்டு அவங்களுடைய பர்சனல் ரூமில் மிரர் இருக்கும் தானே? நீங்க எல்லாம் உங்களுடைய ஃபேஸை மிரர்ல பார்த்துட்டு தானே வந்தீங்க? ஆமாமா. அந்த ஃபேஸ் எப்படி இருக்குது, அந்த முகரை கட்டை எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு தானே வந்திருப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த மிரரை எப்பப்பெல்லாம் பார்க்குறாங்களோ தன்னுடைய வலது கரத்தை தன்னுடைய தலைக்கு மேலே வச்சு, தன்னுடைய வலது கரத்தை தன்னுடைய தலைக்கு மேலே வச்சு, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றத அந்த மிரரை பார்த்து பார்த்து கன்ஃபெஸ் பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு முறையும். ரோசி, அதிகமாக ஒரு வீட்டில் நாம் பார்க்குற நபர் பார்க்குற விடயம் எது அப்படின்னு கேட்டால் சில பேர் வந்து டிவின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து கிச்சனை அடிக்கடி பார்க்குறேன், பெற்றோர் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்கல்ல அடிக்கடி அந்த தோச்சைக்கல்லை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்களா? சில பேர் சொல்லுவாங்க, சில பேரில் அநேக பேர் சொல்லுவாங்க அடிக்கடி நான் பார்க்கறது என்ன தெரியுமா, இந்த மிரர் தான். கஷ்டம் இல்ல? அது அப்படியே கிராஸ் ஆகி போகும்போது அப்படியே ரிவர்ஸ்ல வந்து அந்த முடியெல்லாம் அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் கூடியிருக்காது ஒன்றும் குறைஞ்சிருக்காது. அந்த மிரரில் போய் அதை பார்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு வர வழக்கம் இருக்கு தானே எல்லாருக்கும். பொதுவாக இப்போ ஒரு மிரரை தாண்டி போகும்போது அப்படி ஒரு பார்வை நம்ம பார்த்துட்டு தானே வருவோம், பார்ப்போம்ல. அப்போ இனி எப்பப்பெல்லாம் நீங்க மிரரை பார்க்குறீங்களோ அப்பப்ப எல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? கன்ஃபெஷன். நான் வந்து கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இருக்கிற நபர் என்ற உணர்வு வந்து மிரரை பார்க்கும்போது முடிந்தா வலது கரத்தை எடுத்து தலைக்கு மேல வச்சு சாதகமானத உங்களை குறித்து சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் வாழ்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சாதகமானதை கன்ஃபெஸ் பண்ணுங்க. அப்படி கன்ஃபெஸ் பண்ணும்போது உங்களையே அறியாமல் உங்களோட ஆவிக்குரிய மனிதன் நல்ல ஒரு உன்னத கட்டப்பட்ட ஒரு மனிதனாக வளர்ச்சி அடைகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள நெகட்டிவான விஷயங்கள் வராது, நெகட்டிவான விஷயங்களுக்கு துணை போக மாட்டீங்க. உங்களோட லைஃப், உங்களுடைய பார்வை, உங்களுடைய வியூ எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவுக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இறங்க இறங்க அந்த வார்த்தையின்படியே நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. ஆமே. வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னால் யோவான் புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? ஆதியில இருந்த வார்த்தையானவர் யாரு? நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியில இருந்தார், அந்த வார்த்தையானவர் தான் மாம்சமாக வந்தார். இப்போ நம்ம வார்த்தையை வாசிக்கிறோம் இல்ல, அப்ப நம்ம யார வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவே நாம வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த வார்த்தையானவரை நாம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவே நாம வாசிக்கிறோம். வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ற ஒரு வடிவத்துல எங்களுக்குள்ள போறாங்க. அவைகளை நாம மறுபடி கன்ஃபெஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையானவர் எங்களுக்குள்ள இருந்து கிரியை நடப்பித்து எங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தி உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்குன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை, ரெசுரக்ஷன், அந்த பவர் அந்த வார்த்தைக்கு உண்டு. ஆகவே நீங்க அறிந்தோ அறியாமலோ அந்த வார்த்தைகளை தொடர்ந்து கன்ஃபெஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அப்போ நீங்க செய்வது எல்லாமே சாதகமானது தான் செய்ய பார்ப்பீங்க, வார்த்தையின் அடிப்படையில் தான் செய்ய பார்ப்பீங்க. நீங்க பாதகமான ஒன்றை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது உள்ளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை நோ, இதுதான் கரெக்டு, இதுதான் நீ எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு, இப்படிதான் நீ பண்ணணுன்றத வார்த்தைக்கு முரணா போகாத படிக்கு உங்களை தடுத்து நிறுத்தி கைட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம் என்ன. அப்போ கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். என்ன ரோசி? ஆமாண்ணா, ரோசி ஸ்கூல்ல கூட யாராச்சும் உன்னால இது முடியாது, உன்னால செய்ய முடியாது, உன்னால பாட முடியாதுன்னு சொன்னா கூட நம்ம வார்த்தையின் மூலமாவே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாம். வெரி குட். இப்போ யாராவது உங்களை அப்படியே டிஸ்மோட்டிவேட் பண்றாங்களா, உங்களை அப்படியே பாதகமானதை சொல்லி உங்களை அப்படியே கீழே தள்ளணும்னு பார்க்குறாங்களா, நீங்கள் தனியே வாங்க. வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்படி பலன் உண்டு. அது நீங்க உங்களுக்கு சாதகமான முறையில நீங்க சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப அதே இத என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு, வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு, வார்த்தை உண்டு, மகிமை உண்டு, தெய்வ பிரசன்னம் உண்டு, இப்படி சொல்லலாம்ல. எலிசபெத் ஜாயனாவை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், கேரோலினை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு, சொல்லலாம்ல. சோ இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சாதகமாக எடுத்து எவ்வளவு வல்லமையாக உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாம உங்களுடைய இன மேன், உள்ளான மனிதன் கட்டப்படுவான், புதுப்பிக்கப்படுவான். இதுதான் இந்த புது சிருஷ்டிக்கு கத்தர் கொடுத்ததான மிக ஒரு மிக முக்கியமான ஒரு வெப்பன். என்ன என்னென்ன வார்த்தைகளை நீங்க வாசிக்கிறீங்களோ, வசனங்களை வாசிக்கிறீங்களோ, அந்த வசனத்தை வார்த்தையை அப்படியே உள்ள எடுத்து அதை நீங்க வெளியே பேசணும். உள்ள எடுத்து வெளியே பேசணும், உள்ள எடுத்து வெளியே பேசணும். இது நல்லா இருக்குதே, உள்ள வெளியே. ரோசி, வார்த்தையை நீங்க நல்லா மெடிடேட் பண்ணதுக்கு பிறகு கன்ஃபெஸ் பண்ணி கொண்டே இருங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த முணுமுணுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, மர்மரிங்க, ஏதோ ஒரு மாதிரிங்கன்னா. அப்போ இப்ப அண்ணாவை பார்த்து நீங்க உள்ள உள்ளத்துல சரியா, அப்படி ஏதாவது முறுமுறுக்கிறீங்க, அப்படியே உங்களுக்குள்ள ஏதாவது சொல்லிக்குவீங்கல்ல. அதே இத நீங்க டிராவல் பண்ணும்போது உண்மையான ஜீவன் கொடுக்கக்கூடிய உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நீங்க முணுமுணுக்கலாம்ல, முணுமுணுக்கலாம் தானே. இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல இந்த பக்கம் ஒரு ஐயா இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு குண்டம்மா உட்காந்துருக்காங்க, நடுவில் நீங்க அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சத்தமா சொல்ல முடியுமா, என்னப்பா வளர்ற நீ சொல்லுவாங்களா, என்னம்மா சத்தமா கம்முனுவா சொல்லுவாங்களா. அது மாதிரி மனசுக்குள்ளே நாம ப்ரே பண்ணலாம்ல, கன்ஃபெஸ் பண்ணலாம்ல. உங்களுக்கு நீங்களே அந்த மாதிரி பப்ளிக்ல இருக்கும்போது, மற்ற ஜனங்களோடு இருக்கும்போது, உங்களை டிஸ்மோட்டிவேட் பண்ணுகிறதான விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு நீங்களே அப்படி முணுமுணுக்கலாம்ல. சோ இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். என்ன ரோசி அண்ணா, அண்ணா வந்ததும் தெரியல, போற வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஆமா அண்ணா, நீங்க பேசினா டைம் போறதே தெரிய மாட்டது. அது எல்லாமே ஆவியானோட கிருபைதா. என்ன சரி, நாம ஒரு குட்டி பிரார்த்தனை நம்ம பசங்களுக்காக பண்ணிட்டு கிளம்பிடலாமா? ஓகே ஜாக்லின், நாம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைய சத்தியத்தை அறிந்து கன்ஃபெஸ் பண்ணணும், அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கணும், வார்த்தை அதை எங்களை பலப்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் தம்முடைய டிவோஷன் லைஃப்ல இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யறீங்களா? ஓகே, எல்லாம் ஒருமனப்பட்டு கண்களை மூடலாம், எல்லாம் பிரார்த்தனை செய்யலாம், ரெடி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் ஏசப்பா இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஏசப்பா நாங்கள் செய்கிறதெல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ண கிருபை செய்ய ஏசப்பா. இந்த உலகத்தில் யார் எங்களை எந்த டிமோட்டிவேட் பண்ணாலும் ஏசப்பா உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய ஏசப்பா. எங்களுடைய உதட்டினாலும் நாங்கள் வெளியில் அதை சொல்ல முடியாதனாலும் எங்களுடைய மனசுக்குள்ளே அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணணும், எங்களை எப்படி நாங்கள் உமக்குள்ளே மோட்டிவேட் பண்ணணும் என்பதை இன்னும் எங்களுக்கு அதிகமாக நீங்கள் சொல்லித்தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளையும் நீங்கள் அதை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொருவருமே அதை அவங்க அவங்க லைஃப்பில் அதை வந்து அவங்க பயன்படுத்த தேவன் நீர் கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி ஏசப்பா. இது எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் எங்களுடைய நார்மலான லைஃப்லேயும் நாங்கள் இதை யூஸ் பண்ணும்படி எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்காக சத்ருவானவன் ஏசப்பா,
எங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக எவ்வளோ குழிகளை ஏசப்பா எங்களுக்காக ஏசப்பா வச்சாலும் நாங்கள் அதை ஜெயிச்சு ஏசப்பா அதுலேருந்து நாங்கள் கன்ஃபஸ் பண்ணி நாங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஏசப்பா உடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் இன்னும் கடந்து போக நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் எங்களுக்கு அந்த ஆவியை கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. நான் எங்களோட பர்சனலான ப்ரேயர்லையும் இதை நாங்கள் மேக் பண்ணும்படி தேவனீர் கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களை டிமோட்டிவேட் பண்ணுகிறதான வார்த்தைகள் வரும்போது தேவனுடைய சத்தியமுள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை, சாதகமான வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க, பேசிக்கொண்டே இருங்க அவைகளை. அது உங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கும், உங்களை அறியாமலே உயிர்ப்பிக்கும். காரணம், அந்த வார்த்தை தான் மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்து. நீங்கள் வார்த்தையை விதைக்கும் போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விதைக்கிறீங்க. நிச்சயமாக அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிதான அறுவடைக்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த தடவை புது சிருஷ்டியை குறித்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து எங்களை பாருங்கள். இப்போ நம்ம பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். கிளம்பிடலாமா? 3, 2, 1. Bye! Bye.